ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த காய் பேர் வந்து நூக்கல். இதை வந்து நம்ம எப்படி பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் வந்து நல்லா சுற்றிலும் வந்து தோல் இருக்கும், அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கடினமாக இருக்கும், கட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்புக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போடுங்க. ரெண்டு பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. சோம்பு, ஜீரகம் கொஞ்சம் போடுங்க, சோம்பும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ரெண்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. என் வீடியோவில் நான் பொதுவாகவே சொல்லியிருப்பேன், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த நூக்கல் காய் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. கிண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக, அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கன் பொடி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியே ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 10 நிமிஷம் நீங்கள் அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் தேங்காய் துருவி அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டைம் சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பை பை.